ஹாய் நண்பாய் என் பிரகாஷ் வெல்கன் டு மை சேனல் டுடே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எடிட்டிங் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் டிஸ்ப்ளேல பார்க்குற கைன் மாஸ்டர் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவுக்கு நூறு கமெண்ட் வந்ததுன்னா அப்புறம் நூறு லைக் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன் யூடியூப்பில் அடுத்த வீடியோ போடும்போது லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கொடுக்குறேன் அந்த வீடியோவை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேக்ரவுண்டை வந்து முப்பது சேண்டை ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நான் கொடுக்குற வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு டிக் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த வீடியோவை லைட்டாக வந்து ப்ளே பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாவது சாண்டில் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இமேஜ் வந்து ரன் ஆகுது அதை வந்து நீங்கள் இப்போ கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு நேரம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸ்டாப் பண்ணிட்டு வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரோமோக்கே செலக்ட் பண்ணிக்கலாம் க்ரோக்கிய செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனபிள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எனபிள் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா கீ கலரை கிளிக் பண்ணிக்கோங்க கீ கலரை கிளிக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் கிளிக் பண்ணிவிட்டு க்ரீன் கலரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஐம்பது இருக்கட்டும் மேலே வந்து நாற்பத்தி ஒன்று வச்சுக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு நாற்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்கிறேன் நாற்பத்தி ஒன்று வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டெக் பண்ணிக்கிறேன் டெக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து பர்த்டே எடிட் பண்ண போகிறேன்னா சிலம்பர அதாவது சிம்புக்கு வந்து ஆக்டர் சிம்புக்கு வந்து எடிட் பண்ண போகிறேன் இப்போ சிம்புவோட ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் சிம்பு என்னோட ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் இமேஜுக்கு பின்னாடி வைக்கணும் சென்ட்ரெட்டு பேக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த சர்க்கிள் இமேஜுக்கு போயிடும் இப்போ கரெக்டாக நீங்கள் சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி ஓரளவுக்கு வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம் ட்ராக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் வந்து கீ ஆப்ஷனை கொடுத்துப்பாங்க அதை வந்து கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கீ அனிமேஷன் வச்சுட்டு அந்த சர்க்கிள் இமேஜ் மூவ் ஆகும் லைட்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த இமேஜையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓகே அடுத்து சின்னதாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன் அடுத்து மூவ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக அதிகமாக வந்து கீ அனிமேஷன் வந்து ரொம்ப லாங்காக வந்து கொடுக்காதீங்க பக்கத்துலேயே கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கீ அனிமேஷன் கொடுத்து அந்த இமேஜை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து லெஃப்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரைட்டில் மூவ் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீ அனிமேஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் நான் வந்து கிளிக் பண்ணி கொடுத்துக்கிறேன் ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கீ அனிமேஷன் வந்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொன்று வச்சுக்கலாம் கீ அனிமேஷன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே சூப்பராக இருக்கும் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை ஓகே நான் இந்த வீடியோஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து எப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க